இலங்கை தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் இன்று 4வது நாளாக தொடர்கிறது. கொட்டுமலையையும் பொருட்படுத்தாது நிர்வாக முடக்கல் போராட்டமாக மாணவர்கள் இதனை முன்னெடுத்து வருகின்றனர். அனுராதபுர சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 3 அரசியல் கைதிகளின் வழக்குகளை மீளவும் வவுனியாவிற்கு மாற்றுமாறும் சகல தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறு இதில் இருப்பதால் மட்டும் எதுவும் சாத்தியப்படாது. அதற்காக வந்து அந்த போராட்டத்தை அடுத்த கட்டம் நகர்த்தும் நோக்கமாக வந்து இன்றிலிருந்து சமூக மயப்படுத்தப்பட்ட முறையில் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து விரிவுபடுத்தும் நோக்காக வந்து வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் முதற்கட்டமாக வந்து துண்டு பிரசுரம் ஒன்றை வழி அச்சிட்டு அதை வந்து உரிய மக்களுக்கும் கிராமப்புறங்கள் மற்றும் பேருந்துகள் தரிப்பிடங்கள் ஊடாக வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அனைத்து சமூகத்தையும் இந்த போராட்டத்தில் இணைப்பதற்கான வேலை திட்டங்களை இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வந்து இன்று ஆளுநருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம் காலை. அதாவது வந்து எமக்கு ஜனாதிபதி வாக்குறுதி அளித்திருந்தார், ஆளுநர் ஊடாக சந்திப்பை ஏற்படுத்தி தந்திருந்தார். அதற்கமைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாக மாணவர்கள் இவ்வாறு போராட்டம் நடத்தி வருகின்றோம். எனவே வந்து ஆளுநர் ஒரு ஜனாதிபதிக்கு கேட்டு உடனடியாக எங்களுக்கு ஒரு பதில் கூற வேண்டும். அதற்குரிய பிரதிகளை வந்து ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ ஆகியோர் அனுப்பியிருக்கின்றோம். இன்று மாணவர்கள் வந்து கடந்த 3 நாட்களை விட இன்று மாணவர்களின் வருகை வந்து சற்று அதிகமாக காணப்படுகின்றது. காரணம் வந்து நாங்கள் இந்த போராட்டத்துக்குரிய விரிவுபடுத்த நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் விதமாக இன்று மாணவர்களுடைய தொகை அதிகரித்து காணப்படுகிறது. இன்னும் மேலதிகமாக மாணவர்களை நாங்கள் இணைத்து முகமாக வந்து பாடசாலை மட்டங்களுக்கு இன்று செல்ல மாணவர்களை அனுப்பி அங்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளியிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். நாளை வடக்கு கிழக்கு ரீதியாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்பு வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்றது அப்பாற்பட்ட விஷயம். இருப்பினும் நாளை அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இருப்பினும் வந்து பாராளுமன்ற அமர்வுகள் நடந்திருப்பதன் காரணமாக அதற்கு சாத்தியப்பாடுகள் இல்லாமல் போகலாம். இருப்பினும் வந்து இன்றுடன் பாராளுமன்ற அமர்வுகள் முடிவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே நாளைய அமர்வை நாங்கள் காத்திருக்கின்றோம். இருப்பினும் அதில் நாங்கள் 100% நம்பியிருக்கவில்லை. நாளைய தினம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ன கூறுவார்கள் என்று நாங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியும் இருப்பினும் எங்கள் போராட்டத்தை அடுத்த கட்ட நகர்த்துவதற்குரிய வேலைகளை நான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். அரசியல் கைதிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதி மைத்திரியை இம்மாணவர்கள் சந்தித்த போது விரைவில் தீர்வை பெற்றுத்தருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எனினும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாணவர்கள் இந்த நிர்வாக முடக்கல் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர்.